அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தால் கொடுக்கப்படுற சலுகை கட்டண பேருந்து பஸ் பாஸ் பற்றிய விவரங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் வியாபாரிகள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் இந்த கட்டண பஸ் பாஸ் வாங்கி கொள்ளலாம் இதில் என்னென்ன மாதிரியான பஸ் பாஸ் கட்டணங்கள் இருக்குது அதில் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன மாதிரி இருக்குது பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கிற நிலையில் பெட்ரோல் விற்கிற விலைக்கும் அல்லது இருக்கிற டிராஃபிக் ஜாமுக்கும் நாம் வந்து இண்டிவிஜுவல் வெஹிக்கிளில் போகிறது அப்படிங்கிறது ஒரு டிராஃபிக் ஒரு சிட்டியில் ஒரு இடத்துலேருந்து ரொம்ப தூரம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் இந்த காமன் பொதுவான பஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் என்னென்ன பஸ் பாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ இதில் கல்லூரி மாணவர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் கட்டண சலுகையுடன் கூடிய பஸ் பாஸ் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் அப்படின்னா சிட்டி ஃபுல்லாக டவுன் பஸ் எங்கெல்லாம் போகுதோ அதில் எந்த இடத்துல வேணுனாலும் ஏறிங்கி எந்த இடத்துல வேணுனாலும் எத்தனை முறை வேணுனாலும் ஏறி எத்தனை முறை வேணுனாலும் இறங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பஸ் பாஸும் கொடுக்குறாங்க ஸோ அதில் எந்த தேதியில் அப்ளை பண்ணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உக்கடம் பேருந்து நிலையம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பத்தரை வேலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இந்த பஸ் பாஸ் கொடுக்குறாங்க உணவு இடைவேளை ஒன்று டூ ரெண்டு அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல ஞாயிறு விடுமுறை ஸோ மற்ற நாட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஒன்று அப்ளிகேஷனை வந்து இங்கேருந்து இருந்து அஞ்சு ரூபாய்க்கு கட்டணும் அப்படின்னா அந்த பஸ் பாஸ் நான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் பாஸுக்கு அந்த ஃபார்மை வாங்கி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஸோ அதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாணவர் வந்து இந்த கல்லூரியில் தான் படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் இது எப்படி வாங்குறது அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி பஸ் பாஸுக்குன்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு லெட்டர் ஒன்று எழுதி திரு த பிரின்ஸ்பலுக்கு எழுதி திருவித ஹெச்ஓடி மூலியமாக அதை க வா இனி எழுத்து வாங்கி ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படின்னா காலேஜினோட ஆஃபீஸில் நமக்கு பிரின்சிபல் சைனோட நமக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ அது கூட ஆதார் கார்டு அது கூட என்ன சொல்லணும் ரேஷன் கார்டு ஸோ இதனோட ஜெராக்ஸ் காப்பீஸ் ஏதாவது ஒன்று அல்லது ப்ரீவியஸ் இயரில் நம்ம வாங்கிருந்தோம் அப்படின்னா அதனோட ஐடி கார்டு ஸோ இதை வச்சு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ப்ரின்ஸிபலோட கையெழுத்து வாங்கணும் வித் உரிய கட்டணத்தோட நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஃபீஸில் கொண்டு போய் நாம் பணத்தை கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்ட ஐம்பது பர்சன்ட் சலுகையுடன் கூடிய கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய நமக்கு பஸ் பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க ஸோ இந்த பஸ் பாஸை யூஸ் பண்ணி இந்த பஸ் பாஸ் எப்போல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்கு குள்ளே கொடுப்பாங்க தேதி லாஸ்ட் டேட் அது வரைக்கும் கொடுப்பாங்க பதினாறாம் தேதியிலேருந்து பா இந்த பாசை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பதினாறு இந்த மாதம் பதினாறுலேருந்து அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த பஸ் பாஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ரினிவல் திரும்ப ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த மன்தினோடய பஸ்ட்டு பிகினிங் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம அந்த பஸ் பாஸை நம்ம ரினிவல் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் வேணும் அப்படின்னா நம்ம ரினிவல் பண்ணிக்கணும் அந்த மாதனோட மிடில் பதினாறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் தேதி வரைக்கும் தான் நம்ம இந்த பஸ் பாஸை யூஸ் பண்ண முடியும் இது கல்லூரி மாணவர்களுக்கு உண்டான பாசு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பொதுமக்கள் அல்லது அடிக்கடி பஸ்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டவுன் பஸ்ஸில் போகக்கூடிய அவங்களுக்கு உண்டான என்னென்ன அப்படின்னா எங்கே வேணுனாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் மட்டுமே மாதம் கட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க இந்த பொதுமக்களுக்கு ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆயிரம் ரூபாய் கட்டிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க ஸோ அந்த பாஸை நம்ம எடுத்துகிட்டு எந்த பஸ்ஸில் என்னாலும் என் டவுன் பஸ்ஸில் ஏறிட்டு எங்கே வேணுனாலும் ஏரி இறங்கிக்கலாம் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒன்றாம் தேதியில வந்து தேதி வரைக்கும் தான் இந்த ஆயிரம் ரூபாய் பஸ் பாஸும் கொடுப்பாங்க பதினாறாம் தேதியிலருந்து அந்த மாதோட பதினாறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பஸ் பாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி சேம் ட டைமிங் தான் மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இது கொடுப்பாங்க இந்த பாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மாதம் ஆயிரம் ரூபாயிலேயே எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கலாம் இது வியாபாரிகள் பொதுமக்கள் அடிக்கடி பஸ்ஸில் பண்ண முடியாது மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பஸ் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா வெயில் சம்மரில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் எந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் பஸ்ல நம்ம ஏறிக்கலாம் எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது இந்த டீலக்ஸ் பஸ் தட் மீன்ஸ் ரெட் பஸ் ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த பஸ்லேயும் நம்ம எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் இது இந்த ஆயிரம் ரூபாய் பாஸ் வாங்குறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டினோட ஜெராக்ஸ் காப்பி இது ரெண்டு எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா உரிய கட்டணம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி நம்ம இந்த பஸ் பாஸை வாங்கிக்கலாம் இந்த பஸ் பாசம் பஸ்ஸில் நம்ம எப்போல்லாம் பயணம் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே நம்ம கையோடு எடுத்துக்கிட்டு போகணும் அதில் நம்மளோட பயனினோட கையெப்பவும் போடணும் இந்த மாதிரி உபயோகமான பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்